அன்பான ஜாஸ்வா டிவி நேயர்களே, ஜாஸ்வா டிவி வழங்கும் வாழ்த்தலாம் வாங்க. கர்த்தர் தந்த இந்த நாள் நல்ல நாள். இந்த நல்ல நாள் இல்லை, நம்முடைய ஜாஸ்வா டிவிக்கு தங்களுடைய பிறந்த நாட்களை அனுப்பின பிள்ளைகளை நாம் வாழ்த்திருக்கிறோம். விசேஷமாய் ராஜபாளையத்திலிருந்து சாம் ஜெர்சன் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். சாம் ஜெர்சனை அவருடைய தகப்பன் ஜெயசிங் வாழ்த்துகிறார்கள், அம்மா ராணி வாழ்த்துகிறார்கள், தாத்தா தர்மராஜ் வாழ்த்துகிறார்கள், பாட்டி கமலம் வாழ்த்துகிறார்கள், இன்னும் அவருடைய நண்பர்கள் ஜான் ஜோசப் வாழ்த்துகிறார்கள். கர்த்தருடைய பிரதான கிருபினாலே உங்கள் ஜாஸ்வா டிவி உங்களை வாழ்த்துகிறது. உங்கள் ஜாஸ்வா டிவியின் ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அடுத்தபடியாக ரெட்டியார்வடியில் மகிதா தனது 13வது பிறந்தநாளை கொண்டிருக்கிறார்கள். மகிதாவை அவருடைய நண்பர்கள் அவருடைய தோழிகள் வாழ்த்துகிறார்கள். அவருடைய சொந்த மதங்கள் வாழ்த்துகிறது. தாய் தகப்பன் வாழ்த்துகிறார்கள். உங்கள் ஜாஸ்வா டிவி உங்களை வாழ்த்துகிறது. அடுத்தபடியாக நல்லூரிலிருந்து பிரின்சி லிட்ஸா தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களை நெசன இயேசு கிறிஸ்தன் நாமதனாலே ஜாஸ்வா டிவி விசேஷமாக வாழ்த்துகிறது. அப்பா ஆண்டனி வாழ்த்துகிறார்கள், அம்மா புனிதா வாழ்த்துகிறார்கள், சகோதரர் பிரைஸ்லின் வாழ்த்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த கரம் உங்களை ஆசிரித்து நல்ல ஞான சுகங்களை தரும்படியாய் ஜாஸ்வா டிவி ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த நல்ல நாளிலே பிறந்தநாள் மற்றும் திருநாள்களை ஆசிரிக்கிற உங்களுக்கு ஜாஸ்வா டிவி கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்துவ வசனம், அது சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாட்களை கொண்டாடுகிற உங்களை கர்த்தர் சொல்கிறார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், ஆம், அவருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:13 சொல்கிறது. நீங்கள் அவருக்கு பயந்திருங்கள், அவர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை வழிநடத்த அவர் நினைத்திருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக இருக்கும். பிறந்தநாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பிறந்தநாளாக இருக்கும். ஆம், அப்படியே சகல ஆசிரமங்களுக்கு வந்து பலிக்கும்படி ஜாஸ்வா டிவி ஊழியர் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம்மா. எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் தரநாள் மூணு நாள்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு காரணங்களும் ஒவ்வொரு கவிக்கும் இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் தெரிந்த வசனத்தை நீர் பலிக்க பண்ணும். நீர் அவர்களை நினைத்திருக்கிறீர் என்று அனைவரும் உடையளுக்கு தெரியட்டும். ஆசீர்வதிக்க பாதுகாக்க நீர் விரும்புகிறோம் என்று தெரியட்டும். விசேஷமாய் நமக்கு அனுப்பின அருமையான சாம் ஜெர்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் தாரும். உங்களுக்கு பயப்படும் பயம் உடைய பிள்ளோடு இருக்கட்டும். விசேஷமாய் மகிதாவுக்காக ஜெபிக்கிறேன். மகிதாவை தேவரீர் ஆசீர்வித்து நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் தந்து பாதுகாத்து நடத்தும். அடுத்தபடியாக பிரின்சி லிட்ஸாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவரீர் உடைய கரம் பிள்ளையோடு இருந்து நல்ல ஞானத்தையும் சுகபலத்தை தந்து வயதுக்கேற்ற வளர்ச்சி ஞானம் சுகம் பலம் எல்லாம் உடைய பிள்ளைகள் கிடைக்கட்டும். இந்த பிள்ளைகளை கொண்டு அவருடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று நாங்கள் ஜெபித்தது வாழ்த்தினது அவர்களுக்கு பலிக்கட்டும். எங்கள் மீட்போரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவை. இதை போல உங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளிற்காக வாழ்த்தி ஜெபிக்க வேண்டுமா? தொடர்புக்கு 63 80 20 43 27